ஏயா நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் அண்ணா நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு குளிக்காம கொள்ளாம மேல பாக்குறேன் கீழே பாக்குறேன் மேல பாக்குறேன் கீழே பாக்குறேன் நீ போய் அவர்கிட்ட அவார்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள இந்த சுடுதண்ணி ஆறிப்பிடாதா? அப்ப ஒண்ணு பண்ண சொல்லலாம், அங்க இருக்கிறவரை இங்க கூட்டிட்டு வந்து அவரு முன்னாடி சுடுதண்ணி காய்ச்சிருவோம். ஆமாண்டா, அப்துல் கலாம கூட்டிட்டு வந்து சுடுதண்ணி காய்ச்சுங்க, சுடுதண்ணி காய்ச்சல் ஆயாவை கூட்டிட்டு போய் அணு ஆயுதம் தயாரிங்க. என்ன தப்பா நினைக்காத, அப்துல் கலாம் தான் ராக்கெட் கண்டுபிடிப்பாரா? நானும் ராக்கெட் கண்டுபிடிச்சிக்கிறேன் தெரியுமா? ஓ தெரியுமே, தீபாவளிக்கு தொலைச்ச ராக்கெட்ட கார்த்திகை தீபத்துக்கு கண்டுபிடிச்ச அதானே? அண்டா நிறைய தண்ணிய வச்சுட்டு காலேந்து குளிக்காம கொள்ளாம நிக்கிறியா? அண்டாவா கூட நான் குளிக்க போனோம். அண்டாவை என்ன எடுத்துட்டு போனா? அது உள்ள இருக்கிற தண்ணி எனது, அதை வச்சுட்டு போ. தண்ணியை மட்டும் தனியாமையா வச்சுட்டு போக முடியும்? அப்ப நான் குளிக்கிற வரல வெயிட் பண்ணு. சரி வெயிட் பண்ண, சீக்கிரம் குளிச்சிட்டு குடியா. நீ சீக்கிரம் குளியினா நான் குளிக்கிறேமா, மத்தியானம் தாண்டா குளிச்சுட்டு கொடுப்பேன். மத்தியானம் ஆயிடுச்சியா? சீக்கிரம் அண்டாவா குடியா. மத்தியானம் ஆயிடுச்சா? அப்ப நான் சாயந்தரம் தானே குளிப்பேன். ஏய் அங்க என்னடா தகராறு? இல்ல இந்த ஆள் குளிக்கிறதுக்கு தண்ணி கேட்ட குடுக்க மாட்டேன்றான் மச்சான். ஏய் உனக்கு ஒரு அண்டா தண்ணி கேக்குதா? ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கினா அதை வச்சு ஒரு வாரத்துக்கு குளிக்கலாமேடா நீ. அது இல்லப்பா, வாட்டர் பாக்கெட் வாங்க காசு இல்லப்பா. அப்ப அந்த அண்டால இறையும் குளிச்சுட்டு போடா. ஏய் பாத்துடா, ஆழம் அதிகமா இருக்கும், முழுவி செத்துற கித்துற போற. நீ கவலைப்படாத மச்சா, நான் தமிழருக்குள்ளே நீச்சல் அடிக்கிறவன். நீ பாரு எப்படி குளிக்கிற தண்ணியில காலை விட்ட. ஏய் என்ன நீ அடிச்சிட்ட? நான் எங்க அப்பா வச்சுட்டு வரேன். உங்க அப்பனையாவது கூட்டினா டப்பனையாவது கூட்டினாடா. என்னண்டா முருங்கா முருகினே போறான்? இல்லாம அவனே நம்ம லெவல் தெரியாத மோதுறான். நம்ம யாரு பிரச்சனை கிட்டியே பிரச்சனை பண்ற ஆளாச்சு. ஏய் யாரு நீங்களா? அர்ச்சனை பண்ற ஆயிரு ஒயின்னு குரலுக்கு தாவே ஓடி வலிஞ்சிப்பீங்க. நீங்களாடா பிரச்சனை பண்ணுவீங்க இந்த கூட்டத்துல? எவனா என் புலம கை வச்சுது? ஏய் இங்க இருக்கிறது மூணே பேரு, இத பார்த்தா உன் கூட்டமே தெரிதா? வாட்டர் என் புள்ள என்ன நினைச்சுங்க, இனிமே சண்டையோ போடுறது இல்லைன்னு எங்க ஒரு இன்ஸ்பெக்டர் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான்டா. அவன் மட்டும் சண்டை போட ஆரம்பிச்சா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. அவன் உடம்புல சத்தியம் செய்யறதுக்கே சத்து இல்ல, அவன் எப்பரா சண்டை செய்வான்? ஏண்டா மாமா இப்படி புழுவுற? மாப்பிள்ள இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க, நாங்களே பார்சல் பண்ணிக்கிறோம். ஏ நீனா, அது பார்சல் இல்ல பைசல், எப்பயுமே துன்றதுல இரு. எங்களுக்கு இந்த அண்டா தண்ணில குளிக்கணும் அவசியமே இல்லடா. என் பொண்டாட்டி பத்தினிடா பத்தினி, அவ வானத்தை பார்த்து ஊ அப்படின்னு சொன்னா மழை பொத்துக்கிட்டு ஊத்துட்டா அந்த தண்ணில குளிச்சிட்டு போறோம். உன் பொண்டாட்டி வானத்தை பார்த்து ஊன்னு சொன்னதான் மழை வரும். என் பொண்டாட்டி வானத்தை அண்ணாந்து பார்த்தாலே மழை வரும். ஏய் அண்ணாந்து பார்த்தா மழை வராதுரா, அடிக்கிற வெயில்ல மழக்கந்தா வரும். சண்டை போடுறதா நீங்க மட்டும் போடுங்க. ஏண்டா குடும்ப கொலை விளக்க கொலநாசம் பண்றீங்க? மாப்பிள்ள நீங்க எந்த சமாதானம் படுத்தாதீங்க, நடக்கிறத மட்டும் எட்ட இருந்து வேடிக்கை பாருங்க. புள்ள குண்டு விட்டு செவத்துல இருக்கிற தமா தொண்ட ஆணி அருவால தாங்கி நிக்குது. இவ்வளவு பெரிய ஆளு அருவால தாங்கி நிக்க முடியல, என்னடா புள்ள பெத்துக்கிற? என் மகனை பத்திய கேவலமா பேசுற ஒண்ணா? என் பெரிய கை வச்சுக்கா, உன் பொண்டாட்டி மேல கை வைப்பா. என் பொண்டாட்டி மேல கைய வச்சுக்கா, நான் உன் பொண்டாட்டி மேல கைய வைப்பேன்டா. என் பொண்டாட்டி ஊர்ல இருக்காடா. ஊர்ல இருந்தா என்னடா, பஸ் ஏறி போய் கைய வைப்பேன்டா. பஸ்ஸுக்கு ஒன்றே எதுனா காசு, சித்தவுக்கு போய் கைய வைப்பேன்டா. நீ எதுல வேணா போய் வைடா, அது வரைக்கும் பொண்டாட்டி இங்க தானே இருப்பா. நான் கை வைப்பேன்டா. பாதிகளா, அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கிறதுக்கு என்ன என்ன பிரச்சனை பண்றாருங்க? என்ன பண்றது? சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடியா? வாங்க.